வணக்கம். சற்று முன்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், 50 கிலோமீட்டர் வேகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்க ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். புதிய எச்சரிக்கை. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம், இன்று முதல் 4 நாட்களுக்கு இடி மின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை, மத்திய கிழக்கு அரபிக்கடல், கேரளா கர்நாடகா கடற்கரை பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய நாட்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டம் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.